வணக்கம். நான் டாக்டர் மணிமாறன் பேசுகிறேன். நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட். என்னுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்குபஞ்சர், எம்டி அக்குபஞ்சர், எம்டிஏடி, டிஏபி இதெல்லாம் படிச்சிருக்கேன். அக்குபஞ்சர் ஃபீல்டில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய அக்குபஞ்சர் கேம்ப்ஸும் நடத்தியிருக்கோம். பொதுவாக இது வந்து என்னென்னா ஒரு அக்குபஞ்சருக்கான விழிப்புணர்வு பற்றிய ஒரு சிறிய உரையாடல். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்குபஞ்சர்னால் மக்களிடையே வெவ்வேறு தரப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. அதாவது அக்குபஞ்சர்னால் உடம்பு ஃபுல்லாக ஊசி போட்டுருவாங்களா? அக்குபஞ்சரில் வந்து மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பல விதமான மெத்தட்ஸ் இருக்குது. என்னன்ட்டு பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் வந்து நீடில்லையும் பண்ணலாம், ப்ரெஷர்லேயும் பண்ணலாம், சிங்கிள் டச் தெரப்பின்னு சொல்லுவாங்க, டச் தெரப்பி அப்படியும் பண்ணலாம். நிறைய இப்போ அட்வான்ஸ்டாக வந்து மைக்ரோ நீட்லிங்லாம் வந்துச்சு, சிங்கிள் நீட்லிங் தெரப்பி அந்த மாதிரி பல அட்வான்ஸ்டாக மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்போ யாருனா ஒருத்தவங்க பொதுவாக வந்து எழுற கேள்வி என்னான்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போது யாருனா ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரங்களே வந்து சிபாரிசு பண்ணியிருப்பாங்க, எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தைரியமாக அவங்க புறப்படுற நேரத்தில் ஐயோ அக்குபஞ்சரா, அக்குபஞ்சர்னால் உடம்பெல்லாம் ஊசி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து தவறான தகவல் சொல்லிடுறாங்க. இதனால் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க கூட கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த மாதிரி நிலைகள்லாம் இல்லை. இது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ன்றது மருந்துலாம் உலகத்தை நோக்கி நகர வைக்கக்கூடியது. உங்கள் உடம்புல உள்ள இயற்கையான சக்தி ஆற்றலை வந்து கொண்டு அதை கொண்டு சிகிச்சை முறை வந்து கடைபிடிக்கப்படுது. அது நீடலாக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி, மாக்ஸான்னு ஒன்று இருக்குது, மாக்ஸிபக்ஷனும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கப்பிங் தெரப்பின்னு இருக்குது அது சம்மந்தப்பட்டமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எனர்ஜி சயின்ஸை பேஸ் பண்ணி தான் நடக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீடில் ஸ்டிமுலேஷன்னு இருக்குது, அப்படியும் பண்ணலாம். அதாவது ஆற்றல் கம்மியாக இருக்கும்போது அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த ஆற்றலை வெளிக்கொணர்ற உணர்வுன்றது வந்து மிக பெருசாக இருக்கும். ஸோ சக்தி வாய்ந்த ஆற்றல். இது வந்து கிளாசிக்கல் அக்குபஞ்சர்ன்னும் போது பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சபூதத்தை, நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று இதை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு சிகிச்சை முறை. இதை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் வந்து உள்ளே நுழையும் போது பேஷண்ட்டை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாடி பரிசோதனைன்னு இருக்குது, பல்ஸ் டயக்னோசிஸ், அதுக்கப்புறம் நாக்கு, முகத்தோட தோற்றம். ஏன்னா முகத்தில் கூட ஒரு சில வியாதிகளோட இது வந்து முகத்திலேயே கூட அதோட அறிகுறிகள் தெரியும். உதாரணத்துக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குன்னா கண்ணுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் மாறி இருக்கும், அது டாக்டர்ஸுக்கு தெரியும். அந்த மாதிரி பல வகையான டயக்னோசிஸில் தான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கேரி ஓவர் பண்ணுது. இது வந்து ரொம்ப இயற்கை உபாதை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸே இல்லாமல் ஒரு இயற்கையான முறையில் கொடுக்குற ஒரு சிகிச்சை. இது வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சருக்கு வந்து எவ்வளோ நாடுகள் வந்து தான் தான் அப்படின் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சீனா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட எல்லோ எம்பரர்னு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கை பேஸ் பண்ணி சீனா வந்து அக்குபஞ்சர் எங்களுதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம நாட்டிலேருந்து பிறந்தது தான், ஆனால் அதுக்கான சான்றுகள் இல்லாததுனால இப்போ அவங்க வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அடுத்து இப்போ பேஷண்ட்டுக்கூட நம்பிக்கைக்காக வரேன். ஸோ இது அக்குபஞ்சர் நீடில் வந்து எல்லாருக்கும் தேவையான நீடில் எல்லாருக்கும் போடணுன்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஃபீவர் இருந்தால் போடலாம். மற்றபடி ப்ரெஷர்லேயே வந்து மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வருஷத்தில் ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். அது எந்த அளவுக்கு ஆற்றலாக வேலை செய்யுதுன்றது ரொம்ப முக்கியம். இதுவும் ஒரு வகையான தவந்தான். இது அக்குபஞ்சரிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது வந்து ஒரு மிடில் மேன் மாதிரி தான், ஹீலர் தான் அவங்க. ஸோ மேலேருந்து வர ஆற்றல் அதை ரிசீவ் பண்ணி அந்த ஆற்றலை வந்து நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோம், ரிசீவ் பண்ணி திரும்ப சென்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த மருத்துவத்தில் அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல்னு ஒன்று வைங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து இயற்கை மேலே ஆகாயம், அதுலேருந்து வர காஸ்மிக் எனர்ஜி, அது எல்லாமே சேர்ந்து இது கொடுக்கறதுனால ஆற்றல் மிகப்பெரியது. இப்போ நான் வந்து ஒரு பேஷண்ட்டை தொடுறேன்னா நான் வந்து சாமி ஸ்லோகம்லாம் சொல்லி எனக்கு பிளெஸிங் இறங்கினா தான் நான் தொடுவேன். அந்த வகையில் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சக்ஸஸ் தான். எத்தனையோ பேருக்கு வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கேன். இந்த கொரோனா டைமில் கூட வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய சிகிச்சை முறைன்றது அக்குபஞ்சர் மட்டும் இல்லை, அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளும் நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். இது வந்து அக்குபஞ்சர் வந்து 100% எல்லாருக்குமே வேலை செய்யும். யார் யாருக்கெல்லாம் வேலை செய்ய, அதாவது வேலை செய்யறது கம்மியாகும்ட்டு பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய சூழ்நிலை பொறுத்து தான். மருத்துவத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இப்போ வந்து ஹான்ஸ் போடுறாங்க,
சிகரெட் பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்குபஞ்சர் வந்து 100% வேலை செய்யுமானா? கண்டிப்பாக கிடையாது. இதே ஒரு சர்ஜரியாக இருக்குது அவங்களுக்கு வேலை செய்யுமானா? அதுவும் நிச்சயம் கிடையாது. இது வந்து எப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு காதில் வந்து ஒரு ஏட்ரம், காது கேட்கலை, ஏட்ரம் வந்து சர்ஜரியில் ஆர்டிஃபிஷியல் ஏட்ரம் வச்சிடுறாங்க. அப்போ அவங்களோட கேட்கும் திறனை வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரம் இருக்கும்போது கேட்கும் திறன் வந்து நல்லா அவங்களுக்கு 100% வருமானட்டு பார்த்திங்கன்னா கிடையாது. அப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஏர் அக்குபஞ்சர் தெரப்பின்னு சொல்லுவோம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆரிகுலா தெரப்பி, அது அதில் வச்சு நம்ம 0.0 இருக்குது, அதில் வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்னன்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 70% இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்களோட செவி காது கேட்கும் திறன் 70% பண்ணலாம், 100% பண்ண முடியாது ஆர்டிஃபிஷியல் ஏட்ரம் மாற்றி இருந்தால். இல்லை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுன்னா 100% அவங்கள கொண்டு வரலாம். இந்த மாதிரி அக்குபஞ்சர் வந்து பல விஷயங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அது கேன்சரை ட்ரீட் பண்ணுறதாக கூட இருக்கட்டும், நிச்சயமாக வந்து அக்குபஞ்சர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெடிக்கல் சிஸ்டம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கொரோனா இருக்கிற காலகட்டத்தில் இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அக்குபஞ்சர் ப்ளஸ் சாப்பாடு, உதாரணத்துக்கு விட்டமின் சி உள்ள ஆரஞ்சு ஆகட்டும், இல்லை விட்டமின் டி உள்ள சூரிய சக்தி ஆகட்டும், இதை இந்த சூரிய சக்தி வாங்குதல், விட்டமின் சி ஆரஞ்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி ரெட் பனானா சாப்பிட்றது, இந்த மாதிரி உள்ளது உணவில் வந்து சக்திக்கு கொடுற ஒரு மெத்தட் இருந்தாலுமே கூட அக்குபஞ்சர் சேர்ந்து பண்ணும்போது இம்யூனிட்டி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒருத்தவங்க கொரோனாவில் பாதிச்சுட்டு சிகிச்சை முடிஞ்சு வெளியில் வராங்க, ஒரு 10 நாளில் முழுசாக நெகட்டிவ் ஆகிடுது அவங்களுக்கு ரிப்போர்ட், இருந்தாலும் கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகுது, இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்துக்குமே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்றது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஒரு திறன் பொருந்திய ஒரு ட்ரீட்மெண்ட். இது இதில் நீங்கள் நீடிலை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன், இது வந்து நீடில்னால் அக்குபஞ்சர் நீடில்னால் உடம்பு ஃபுல்லாக போடுற அக்குபஞ்சர் நீடலாக இருந்தாலுமே கூட பயப்படுறதுக்கு எந்த அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா, இது வந்து ஃபிலிஃபார்ம் நீடில், அதாவது டாக்டர்ஸ்லாம் போடுற மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி நீடில் கிடையாது, இது வந்து சதை பகுதியில் மேலோட்டமாக போடுற நீடில். இது அதுக்கான இதில் ஒரு வலியோ இதுவோ எதுவுமே கிடையாது, எந்த பயமோ உபாதையோ எதுவுமே கிடையாது, தைரியமாக எடுத்துக்கலாம். நீடிலிங்காக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.